வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான ராகி இட்லி செய்ய போகிறோம். இந்த ராகி இட்லி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ராகி இட்லியை வந்து அரிசி சேர்க்காமல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்து வச்சுருக்கேன். கால் கப் வெள்ளை உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரே இதிலையே நம்ம வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா தனித்தனியாக உளுந்து வெந்தயம் ராகி எல்லாத்தையும் ஊற வச்சு அரைக்கலாம். இன்றைக்கி நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ராகியில் வந்து அதிகமான அளவு வந்து குப்பையெல்லாம் இருக்கும், அதுக்காக அந்த தூசி குப்பையெல்லாம் போகிறதுக்காக வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 7-8 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ராகியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ காலையில் ஊற வச்சுங்க அப்படின்னா ஈவினிங் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ராகி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடினா அவல் இருக்குல்லையே, உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ, ப்ரௌன் ரைஸ் அவலாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை அவலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து ராகி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அவல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்குவோம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அவளையும் ராகியும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வந்து இட்லி மாவு பக்குவத்துக்கு வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. இப்போ நைட்டு நீங்கள் அரைக்கிறீங்க அப்படிங்கன்னா காலையில் நம்ம ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ நல்லாவே மாவு வந்து புளிச்சு வந்துருச்சு, நம்ம இப்போ வந்து இட்லியை வந்து ஊற்றிடலாம். மாவை இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து இட்லியை வந்து ஊற்றிக்கலாம். இட்லியை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே இட்லி வேக வைக்கிறப்ப தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச பிறகு நம்ம இட்லியை ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து வெந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லாவே சூப்பராக சாஃப்டாக ஹெல்தியான ராகி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த ராகி இட்லியை நம்ம இன்றைக்கி வந்து அரிசி சேர்க்காமல் ஹெல்த்தியாக அவளை மட்டும் சேர்த்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒருவேளை இதை வந்து தோசை ஊற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து சரியாக வராது. நீங்கள் தோசை ஊற்றணும்னா வெறும் ராகியை மட்டும், ராகி உளுந்து வெந்தயத்தை மட்டும் வந்து சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். இட்லி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அவளை சேர்த்து செய்கிறப்ப நல்லாவே நமக்கு வந்து சாஃப்டாக இட்லி கிடைக்கும். இந்த ராகி இட்லி கூட நம்ம வந்து தேங்காய் சட்னி, கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு பரிமாறியிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்தியான ராகி இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.